வணக்கம், நான் உங்க நீலகண்டன். குக்கு, ஜோக்கர், ஜிப்சி போன்ற திரைப்படங்களை இயக்கிய எழுத்தாளரும் இயக்குனருமான திரு ராஜமுருகன் அவர்களால் எழுதப்பட்ட வட்டியும் முதலும் அப்படிங்கிற வாழ்வியல் பதிவுகளை தான் சிறு சிறு கதைகளாக நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். பசிதான் மானுடத்தின் பொதுமொழி. அது சோழ நாட்டு விவசாயிய துபாய் ஷேக்கோட 6வது மனைவியோட பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க அனுப்புது. மேகாலயா சப்பமூக்கு பொண்ண வடபழனியில இருக்கிற சிம்ரன்ஸ் ஆப்பம் ரெஸ்டாரண்ட்ல தட்டுக்கழுவ விடுது. சில வெள்ளிகளுக்கு கடைசி விருந்துல கர்த்தரை காட்டி கொடுக்குது. 5-6 வயசு தளிர்களை சிக்னல்ல நின்று ரைம்ஸ் புத்தகம் வைக்க சொல்லுது. விஜய்க்கும் அஜித்துக்கும் டூப்பு போட்டு 3வது மாடியிலிருந்து தள்ளி காலை உடைக்குது. டீச்சர் சாயல்ல இருக்கிறவள செம்மொழி பூங்கா வாசல்ல 50-க்கும் 100-க்கும் ஆள் பிடிக்க அலக்கழிக்குது. உறவுக்காரங்க வீடுகள்லயே திருட வைக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல கிட்னிக்கு ஆள் பிடிக்க விடுது. பசி காலத்தையும் கோலத்தையும் அரிச்சுக்கிட்டு அழுகைக்கும் சிரிப்புக்கும் நடுவுல ஊர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு நிதர்சன கரையாம். எங்க ஊர்ல ஒரு தம்பதி 30 வருஷங்கள் ஒரே வீட்டுல பேசிக்காம தனித்தனி அடுப்புல சமைச்சு தனித்தனியா சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. 3 பெண் பிள்ளைகளையும் 1 ஆண் பிள்ளையையும் கட்டி கொடுத்து அமைச்சிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு பசி நேரத்துல சாப்பாடு போட்டுட்டு மனைவி சொன்ன ஒரு சொல்லு அந்த மனுஷனுக்கு தாங்கல. சிறுவாடா சேர்த்து வச்ச பொம்பளை கோபம் பொசுக்குன்னா உழுந்தப்ப ஆம்பளைக்கு தாங்க முடியாம போச்சு. 30 வருடங்கள் தனித்து பசித்து உண்டு உறங்கும் வாழ்க்கைய ஒரு சொல் எப்படி உருவாக்குச்சு? 2 பேர்ல கணவர் தான் முதல்ல செத்து போனாரு. அவர் கருமாதியில கரிசோறு சாப்பிட்டுட்டு கொள்ளைக்கு கை கழுவ போறப்ப பின்கட்டுல இலை நிரம்பிய படையல் சாப்பாட்டை வெறிச்சு பார்த்தபடி அந்த அம்மா உட்கார்ந்துருந்ததும், பக்கத்துல கருப்பு வெள்ளை புகைப்படத்துல அவர் ஈட்டி மீசையோட புண்ண வச்சதும் இப்பவும் முடிவற்ற நினைவுகளை நோக்கி தான் தள்ளுது. பசி அப்படின்னா வெறும் வயிற்று பசி மட்டும்தானா? இல்ல, பசி உருவாக்குற புன்னகையும் துயரமும் நன்றியும் துரோகமும் காத்து மாதிரி எங்கெங்கும் நிறைஞ்சு கிடக்குது. மானுடத்தோட பொதுமொழி பசி அப்படின்னா பசியோட மொழி எது? பசியோட மொழி கண்ணீர் அப்படிங்கறத உலகுக்கு அறிவிச்சபடிதான் ஒவ்வொரு உயிரும் பிறக்குது. உனது பசியை நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற தாய்மையோட கருணையில தான் ஒவ்வொருத்தருக்கான உலகமும் தொடங்குது. ஆனாலும் பின்னர் பசிய பலர் ஏன் உணர மறுக்கிறோம்? சென்னை வந்த புதுசுல ஒரு முறை ஊருக்கு போயிட்டு ரயில்ல திரும்பினேன். அதிகாலை 4 மணிக்கு ரயில் நிலையத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தண்டவாள வழியா இருட்டுல நடந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு உருவம் என் முன்னாடி வந்து நின்றுச்சு. கைலி சட்டையில கெச்சலான ஒருத்தன் கத்தி எடுத்து முகத்துக்கு நேரம் ஆட்டினான். துட்டேடு அப்படின்னா இருந்த 120 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். பேக்ல இருந்த 2 செட் பேண்ட் சட்டை 200 ரூபாய்க்கு வாங்கின எலக்ட்ரானிக் வாட்சு எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டான். திரும்பி பார்க்காம போயிட்டேரு அப்படின்னு முதுல கை வச்சு தள்ளி விட்டான். பயத்துல இருந்தனா திரும்பி கொஞ்ச தூரம் நடந்தப்ப அவனே கூப்பிட்டான். ஹலோ ஹலோ, சத்தியமா என்கிட்ட வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்தா இதுல 20 ரூபாய் இருக்கு, காலையில டிஃபன் பண்ணிக்கோ. சாப்பிடாம சாவம் விட்டா என் பொழப்பு நாரிடும். நிச்சயமா அவன் வாழ்க்கையில பசிய அதிதீவிரமா உணர்ந்தவனா இருப்பான். குடல் சுருங்கி துடிச்சு ஒருவேளை சோத்துக்கு செத்து சுண்ணம்பாய் இருப்பான். இப்பவும் ஒருவேளை சாப்பாடு மட்டுமே இலக்காவும் வாழ்க்கையாவும் எத்தனை பேர் அலையிறாங்க. முருகன் கோயில் வாசல்லையும் சாய்பாபா கோயில் திண்டுலையும் சாப்பிட்டு முடிச்ச நிம்மதியில எத்தனை பேரு எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்க. பாய்ஸ் படத்துல வர செந்தில் மாதிரி என்னென்ன இடங்கள்ல என்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்லாக் போட்டுக்கிட்டு வாழ்றவங்க எவ்வளவு பேர். பிறந்த நாளைக்கும் கல்யாண நாளைக்கும் வசதியானவங்க போற அன்னதானத்துல வயிறு கழுவிக்கிறவங்க எத்தனை பேரு. கையில காசே இல்லாத கடுமையான பசி தருணங்கள்ல அக்கம் பக்கத்து கல்யாண மண்டபங்கள்ல கேசரியோட டிஃபனோ ஐஸ்கிரீமோட விருந்தோ நானும் ருசிச்சது உண்டு. வேலை செய்யற வீட்டுல மீந்ததை முந்தியில மறைச்சிட்டு வர அம்மாக்களுக்காக இன்னமும் எத்தனை பிள்ளைகள் காத்திருக்காங்க. இப்பவும் ஹோட்டல் வாசல்கள்ல சாலை ஓரங்கள்ல எச்சில் பொறிக்கும் தின்ன மனிதர்களை இயர்போன்ல பேசிக்கிட்டு எஃப்எம் கேட்டுக்கிட்டு எவ்வளவு ஈஸியா கடந்து போயிடுறோம். பஃபே சாப்பாடுகள் கொட்டப்படுற தெருக்கல்ல பசியோட விழிச்சிருக்கவங்க எத்தனை பேர். முன்னாடி திருவள்ளிக்கணி விநாயகர் மச்சில் தங்கியிருந்தப்ப என் பக்கத்து ரூம்காரன் சசி திடீர்னு வேலையே இல்லாம அறையிலேயே முடங்கி கிடப்பான். இருக்கிற காசுக்கு 2 பேருமா பகிர்ந்து தின்னு வாழ்ந்தோம். அங்கிருந்து நான் வெளியேறின சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் சசியை பார்க்க போனேன். அறையில அழுக்கு துணிகளுக்கு நடுவில் சுருண்டு முடங்கிக்கிட்டு கிடந்தான். பதறி போய் தொட்டு பார்த்தா செம்ம காய்ச்சல். சசி சசி, என்னாச்சு மாப்பிள்ள? சாப்பிடல மச்சான். மதியம் சாப்பிடாம அப்படின்னு புடுங்குற வேலை உனக்கு? இல்லடா, 3 நாளா சாப்பிடல. எனக்கு பகீர்னுச்சு, என் கையிலயும் காசு இல்ல. ஏதோ கோபத்துல யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம 3 நாளா சாப்பிடாம கிடக்குறான். அவனை எழுப்பி இரவு சாப்பாட்டுக்கு குளத்துள்ள இருந்த என் அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். அத்தை வீட்டுல சமைச்சு முடிச்சு சாப்பிட கூப்பிடுறப்ப
பரவாயில்லைங்க போகும்போது பார்த்துக்கணும் அப்படின்னு எழுந்த சசியை இலையை நோக்கி நெட்டி தள்ளுன. சாப்பாடு கூட்டு பொரியல் அப்படின்னு இலை முழுக்க சாப்பாடு உட்காந்து ஒரு வாய் அள்ளி வச்சவன் கரகரன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். எதுவும் புரியாம அத்தை பதற திடால்னு எழுந்து வெளியே ஓடிட்டான். நான் பின்னாலேயே துரத்திட்டு வந்தா ரெட்டேரி பாலத்துல நின்று தேம்பி தேம்பி அழுகுறான். ஆனா மச்சா நான் கிளம்புறேன், எனக்கு இன்னுமே ஒரு பாதிரியா இருக்கு. லூசு பையில என்னாச்சுரா, முதல்ல என்ன விடுற? அத்தை வீட்டுல இருந்து கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து மேன்ஷன்ல அவனை சாப்பிட வச்சுட்டு தான் வந்தேன். அந்த ஒரு வாய் சாப்பாடு அவனுக்கு அம்மாவை அப்பாவை ஊரை காதலிய இழந்தத தவறுகளை லட்சியத்தை அப்படின்னு எதையோ நினைவுபடுத்திருச்சு. பசி ஏற்படுத்துற அவமானத்தையும் வலியையும் விட வலி எது வேற எதுவுமே இல்லை. பசியை தீர்ப்பது ஒரே ஒரு கனிதான், ஆனா அதுக்காக நம்ம கடக்கிறது ஒரு வனம். அதுக்கு பிறகு பெரிய நிறுவனத்துல சேல்ஸ்மேனா சேர்ந்து எனக்கும் இன்னும் பலருக்கும் சில பல வருடங்களுக்கு சசி தான் சாப்பாடு போட்டான். இப்ப ஃபேஸ்புக் போட்டோவில் நியூ ஜெர்சியில ஜெர்கினோட கார் ஓட்டினபடி சிரிக்கிறான். போன வருஷம் தஞ்சாவூர் போயிருந்தப்ப திலகர் திடல்ல சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. சர்க்கஸ்க்கு வந்திருந்த ஒட்டக சிறிய குட்டி ஒண்ணு சீரியஸ் ஆயிடுச்சு. மாட்டு டாக்டரான ஃப்ரெண்டு கூட நானும் போயிருந்தேன். அந்த ஒட்டகச்சிங்கி மூக்குல திரவமா வழிய சாகிறதுக்காகவே படைக்கப்படுற செகண்ட் ஹீரோயின் மாதிரி கிடந்துச்சு. சர்க்கஸ் முதலாளி பதட்டமா பேசினாரு. எவ்வளவோ சொன்ன சார், புரியாத பிராணிலாம் வேணாம் வேணான்னு. என் பையன் அவன் ஒரு பிராந்து, சர்க்கஸ வளர்க்குறன்னு இதுல கொண்டாந்தான். அம்மை குட்டி ரெண்டையும் கொண்டாந்தான். இது என்ன சாப்பிடும் என்ன ஏதுன்னு ஒரு மண்ணு அறியல சாரு. புள்ளுகளுன்னு என்ன போட்டாலும் முனையிட்டே கிடக்கும். இதோட அம்மை ஒரு வாரத்துக்கெல்லாம் சாப்பிடாம கொள்ளாம கிடந்து போய் சேர்ந்துருச்சு. அது இருந்தாலாவது இது ஏதாவது சாப்பிடும், இப்ப இதுக்கும் இழுத்துட்டு கிடக்கு. அந்த ஒட்டகச்சிங்கி குட்டி பயங்கர பாவமா பார்த்துச்சு. அதோட கண்கள்ல ஏழு பிறவிகளுக்கான பசி உருண்டு தெரிஞ்சுது. எந்த வனத்திலயோ பிறந்து இறைப்பை சுமந்து தஞ்சாவூர் திலகர் திடல்ல பசிச்சு கிடக்கிற பரிதாபத்தை அதுக்கு அருள்றது யாரு? பசியும் ஆசையும் உயிர்களை ஒரே பாதையில துரத்திட்டு இருக்கிறது ஏன்? அந்த இரவுல ஏராளமான கேள்விகள் கிளர்ந்து எழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த ஒட்டகச்சிவிங்க செத்து போயிருக்கும். அதோட பசித்த ஆன்மா சர்க்கஸ் கம்பெனி யானைக்குள்ள புகுந்து ஓனர் பையனை ஒன்னால் தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்யும். ஒரு வகையில இன்னைக்கும் இந்த உலகம் ஒரு சர்க்கஸ் கூடாரமாகவும் எளிய மனிதர்கள் ஒட்டகச்சிவிங்கியா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோமாலியாவில் பசியால சாக கிடக்கிற குழந்தைய திங்கிறதுக்காக காத்திருந்த கழுகு காட்சியை புகைப்படம் எடுத்தவர் அந்த குற்ற உணர்வுலேயே மனநலம் தவறி தற்கொலை செஞ்சு செத்து போனாரு. இத பசியோட துர்சாபம் அப்படின்னு சொல்லுங்க. உலகத்தோட ஆதி இனம் விதைச்சி அறுத்து உழைச்சி திங்கிற கலாச்சாரத்தை உருவாக்கின இனத்தை முள்வேலி முகாம்கள்ல சித்திரவத கூடங்கள்ல நிலமிழந்த துயர பரப்புகள்ல பசியோட உதிரம் பெருக பெருக அலைவிட்ட வரலாற்ற எந்த சாபம் தண்டிக்க போகுது? உங்கள் நண்பன் உங்கள் சொந்தக்காரன் அப்படின்னு ராஜபக்சோட புகைப்படம் போடப்பட்ட போஸ்டர்கள் ஒட்டி கிடக்கிற யாழ்ப்பாணம் மண்ணில் இன்னைக்கு பசியையும் வலியையும் தவிர எதுவுமே இல்லை. ஒருவேளை உணவுக்காக திருட்டையும் விபச்சாரத்தையும் ஒரு வாழ் நிலத்துல பரப்புது அந்த அதிகார வர்க்கம். அப்படின்னா அதிகாரத்துக்கு எளியவங்களோட பசி தான் எப்பவுமே சாப்பாடு. ஆனா தாயோட முளையிலிருந்த ஒரு சிறு பிள்ளையோட பசி தீரவே தீராது. அது அதிகாரத்தை என்னைக்காவது ஒரு நாள் கொன்னு தின்னுதான் தான் பசியை தீர்த்துக்கும். அதிகாரமே, அதனிடமிருந்து நீ தப்பவே முடியாது. ஒரு நாள் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு முடிச்ச ஒரு குடும்பம் சர்வரை கூப்பிட்டு டாக் பார்சல் அப்படின்னுச்சு. அப்போதான் அந்த வார்த்தையை நான் முத முதல்ல கேள்வியே படுறேன். சாப்பிட்டு முடிச்சு மீதம் இருந்தா வீட்டில் உள்ள நாய்களுக்காகவும் டாக் பார்சல் கொடுத்து வச்ச நாய்ங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ரெண்டு முட்டை பரோட்டா லைன் பார்சல் பண்ணியிருக்கனே அப்படின்னு. என்னங்க லைன் பார்சலா? ஆமாண்ணே, என் ரூம்ல ரெண்டு சிங்கம் சாப்பிடாம கிடக்கு.